ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெர்த் சாக்கஸ் வித் சிக்னி சிக்ஸஸ். ஸோ அதுக்கான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்னிங் தான் வந்து மேட்சை மாற்றி வச்சுருக்காங்க. திடீர்னு ஒரு டீமை கொண்டு வந்து சிக்னி சிக்ஸஸ் கூட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்டேட் லேட்டாக கிடச்சதுனால வீடியோ அனலைஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்பீடாக கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்து 1:45 PM 4th January. ஸோ பிரிஸ்பன் ஹீட்ஸ் ஆட இருந்த இடத்துல தான் வந்து இப்போது பெர்த் சாக்கஸ் வந்து ஆட போகிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 34th மேட்ச் தான். பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்தவரையா டீசெண்டான ஒரு பேட்டிங் ட்ராக், பட் ஆனால் பவுலிங் தான் அதிக ஃபேவர் இருக்கும். நான் பிரிஸ்பன் ஹீட்ஸு சிக்னி சிக்ஸஸ் வீடியோஸ்லேயே அதிகமாக சொல்லியிருப்பேன். ஸோ மீண்டும் இவங்க சிக்னி சிக்ஸஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ் வந்து நாளைக்கு மறுபடியும் மோதுவாங்க. அப்போ அந்த வீடியோஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு மேட்ச் வந்து இருக்கும். அப்போது ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 2K Fantasy இந்த ஸ்பெல்லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ப்ளஸ் ஒரிஜினல் சேனல் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். கபடி கிரிக்கெட் நம்ம டீம்ஸ் வந்து கொடுப்போம். ரெண்டுமே வேறு லெவலில் வின்னிங்ஸில் வந்து போகும். ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கலாம் ஸ்மால் லீக்ஸு. ஸோ ஜிஎல் கூட வந்து கபடியில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வந்திருந்தோம். ஆனால் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து ஸ்ப்ரிட் ஆச்சு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ட்ரையாக இருந்துச்சு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். இப்போ அன்லைஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச்சு பிரித்துசாக சிக்னி சிக்ஸஸ் சடனாக வந்து மேட்ச் வச்சுருக்காங்க. 34th மேட்ச், 1:45. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. 2 மணி நேரத்தில் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கரரா ஓவல்ன்ற கிரவுண்டில் நடக்குது. இப்போது நம்ம பிளேயிங் 11 வந்து பார்ப்போம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தவரையா ஜாஸ் பிலிப்பே, வின்சே, ஹென்ரிகஸ், டான் ஹியூக்ஸ், சில்க்கு, டேனியல் கிறிஸ்டின், சான் ஆபட், டார்சு, ஹைடன்கிர், சதாப்கான், ஸ்டீவோ கைஃப், பென் கிராஃப்ட், பெர்த் சாக்கஸில் பென் கிராஃப்ட், பேட்டர்சன், முன்ரோ, ஈவன்ஸ், ஆஸ்டன் டர்னர், ஹார்டே, ஆஸ்டன் ஆகர். ஸோ இந்த ஹார்டே வந்து மிச்சல் மார்ஸுக்கு பதிலாக ஆடுறாரு. ஸோ பென் கிராஃப்ட் வந்து இங்கிலீஸுக்கு பதிலாக வந்து சப்ஸ்டியூட் ஆடுறாரு. ஆண்ட்ரி டை, டைமண்ட் மில்ஸ், பீட்டர் ஹாட்லாக், பென்ட்ராஃப்ட். ஸோ பென்ட்ராஃப்டை பொறுத்தவரையா ஸோ செகண்ட் பவுலிங் போட்டால் விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஃபர்ஸ்ட் பவுலிங் போகிறப்ப விக்கெட் எடுப்பார். அது இல்லாமல் மினிமம் 1-2 விக்கெட் தான் எடுக்கிறாரு பென்ட்ராஃப்ட்டு. ஸோ ஜிஎல்லாம் ட்ராப் பண்ணி போனால் ட்ராப் பண்ணி நீங்கள் எப்போ வந்து போய்க்கலாம். இதுதான் வந்து பிளேயிங் 11. ஸோ இப்போ பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜாஸ் பிலிப்பே பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இருந்தார். பட் ரீசன்ட் மேட்சஸில் ஒரு 20 ரன் 25 ரன் அப்படி தான் ஸ்கோர் பண்ணுறாரு. ஜாஸ் வின்ஸியை பொறுத்தவரையா லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜேம்ஸ் வின்ஸே சுத்தமாக வந்து ஒரு ஃபார்மே கிடையாது, டச்சே கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் யோசிக்கணும், பெர்த் சாக்கர்ஸோட பவுலிங் லைன் அப் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆண்ட்ரி டை, டைமண்ட் மில்ஸ், பென்ட்ராஃப்ட்டு, பீட்டர் ஹாட்ஸூக், இந்த மாதிரி நிறைய ஆஸ்டன் ஆகர்னு சாலிட் பவுலிங் லைன் அப் இருக்கிறதுனால வின்ஸே மறுபடியும் ஃப்ளாப் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கும். அப்படி அவர் ஃப்ளாப் ஆனார்னா ஹென்ரிகஸ் கொஞ்சம் நிதானமாக ஆட வேண்டியது கட்டாயம் இருக்கும். இல்லை மூணு பேருமே ஃப்ளாப்பு அப்படின்னா கண்டிப்பாக ஜார்டன் சில்க் இல்லாட்டி டான் ஹியூக்ஸு யாராவது ரெண்டு பேரில் ஒரு ஆள் 50+ வந்து மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. அப்போது மிடில் டான் கிறிஸ்டினோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரையா. ஸோ இவங்களோட பவுலிங் லைன் அப் நீங்கள் பார்க்குறப்போ சிக்னி சிக்ஸஸ் டாப் ஆர்டர் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி அவுட் ஆனால் மிடில் ஆர்டர் ப்ளஸ் டான் கிறிஸ்டினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் டான் கிறிஸ்டின், டேனியல் ஹியூக்ஸு, ஜார்டன் சில்க் இந்த மாதிரி பிளேயர்ஸை ஜிஎல்ல எடுத்துகிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டாக. சான் ஆபட்டை பொறுத்தவரையும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்காமல் இருந்தாலும் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் பென் டார்சஸ். ஸோ அவருமே வந்து வேறு லெவலில் விக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்கார். இப்போது மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்து திரும்பியிருக்காரு. ஹைடன் ஹீர் ஆவரேஜாக 1 விக்கெட் வந்து எல்லா மேட்ச்சும் எடுக்கிறாரு. பட் ஆனால் பெரிய லெவலில் அவரை யாருமே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. சதாப்கான், ஸ்டீவோ கைஃபோட ரோல் இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டண்டாக இருக்கும். பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும், லோ ஸ்கோரிங் கேமாக போச்சுன்னா இவங்களோட பவுலிங் ரொம்ப முக்கியம். 2+ விக்கெட்ஸ்னு ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா மறுபடியும் சொல்கிறேன், பென் கிராஃப்ட்டு ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா பவுலிங்க்கு ஃபேவராக இருக்கும். ஸ்டீவோ கைஃபை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறப்போ பென் கிராஃப்ட்டு LBW ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கும். ஸோ மேபி பென் கிராஃப்ட் இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகலாம். பேட்டர்சன் லெஃப்ட் ஹேண்டரு, ஸோ ஸ்பின்னு போடுறப்போ கொஞ்சம் ஆடலாம், ஓரளவுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸை. காலின் முன்ரோ அவரும் டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்கார். ஈவன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயர் மாதிரி சடனாக வந்து ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்கிறாரு. ஆஸ்டன் டர்னர் வேஸ்ட்டு. ஸோ ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா அவர்கிட்ட ஒரு 2 ஓவர் போடுறதுக்கான ஒரு இது இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பேட்டிங்கில் எதுவுமே கிடையாது. பவர் ஸ்ட்ரெட்ஜ் அடித்தா, பவர் ஸ்ட்ரெட்ஜ் எடுத்தால் ஒரு 20 ரன் அடிக்கிறார் அவ்வளோதான். அப்படி இல்லாட்டி வாய்ப்பே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு பிளேயராக இருக்கார். ஹார்டே ரிஸ்கி பிக்கு, ஸோ எக்ஸ்பேக்டர் பிளேயர். ஸோ லாஸ்ட் சீசன்ஸ்லலாம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஹார்டே. ஸோ பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், இப்போ பவுலிங் தரதில்லை, பேட்டிங்கில் ஏதோ ஹிட்டர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க.
ஆஷ்டனாகர் இம்பார்ட்டன்ட் ரோல், ஒரு 10-15 ரன் அடிக்க முடியுது, ப்ளஸ் பவுலிங்கில் 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியுது. ஆண்டிட்டை அதே மாதிரி தான், பேட்டிங் வந்தாலும் ஆடுவார், ஒரு 20+ ரன்னு விக்கெட்டு 1-2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்துருவார். டைமண்ட் மில்ஸும் மேட்சுக்கு மேட்ச் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. இந்த பீட்டர் ஹேட் பொறுத்தவரையே அவர் கிரவுண்டு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக 3 விக்கெட் எடுப்பார். செம்ம ரிஸ்கி பிக்கு, ஜிஎலுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். அதேமாதிரி பென்ட்ராஃப்டை பொறுத்தவரையா ஓப்பனிங் ஸ்பெல்லே அவர் விக்கெட் எடுக்கணும், அப்படி இல்லை 2 ஓவர் ஓட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் ஓவர்ஸ் தரதே அவாய்ட் பண்ணுறாங்க. எக்கச்சக்க பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால மேபி ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓவரால் இந்த மேட்சோட சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் டெத் பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா, ஸோ சிக்னி சிக்ஸஸில் யார் வேணால் டெத்தில் போடலாம், பட் இருந்தாலும் சானாபேட் டெத்தில் வந்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். செகண்டு பென் டாஷு, ஸோ இவங்க ரெண்டு பேரும் டெத் பவுலிங்கை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சைடில் டெத்தில் ஆண்ட்ரி டை, டைமண்ட் மில்ஸ், ஸோ ரெண்டு பேரும் டெத்தில் வந்து பவுலிங் போடுவாங்க நோ டவுட்டு. ஸ்பின் அட்டாக்னு பார்க்குறப்போ பீட்டர் ஹேட்குக் வந்து ஒரு ஸ்பின் அட்டாக்கு, ஆஷ்டன் ஆகர் வந்து ஸ்பின் அட்டாக். ஸோ இங்கே சதாப் கானும் ஸ்டீவோ கைஃபும் ஸ்பின் அட்டாக்ஸ் இவங்க எல்லாருமே, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆஷ்டன் ஆகர் போடலாம், ஸோ மேபி ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து போடுவாரான்றது ஒரு டவுட் இருக்குது பவுலிங் போடுறது. அதே மாதிரி இப்போது நம்ம பெஸ்ட்டு பிக்ஸு இந்த மேட்ச்சில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஜாஸ் பிலிப்பே, ஹென்ரிகேஸு, டான் கிறிஸ்டீனு, சான் ஆபட், வென் டாசு, சதாப் கான், ஸ்டீவோ கைஃப். ஸோ இந்த சைடில் பேட்டர்சன், காலின் முன்ரோ, ஆஸ்டன் ஆகர், ஆண்ட்ரியூ டை, டைமல் மில்ஸு, பீட்டர் ஹேட்குக். ஸோ இந்த 13 பிளேயர் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டான பிக்ஸாக இருப்பாங்க. ஸோ உங்களோட டீம்ஸில் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்து எடுங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி நான் அடுத்து நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற கேப்டன் வைஸ் கேப்டன்ஸாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த பிளேயர்ஸே நான் உங்களை வந்து ரொட்டேட் பண்ண சொல்ல, முடிஞ்சளவுக்கு இந்த பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய பிளேயர்ஸு. ரிஸ்கியாக கிராண்ட் லீக்குக்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும்னா சதாப் கான் ஒரு ஆப்ஷனு, செம்மையான ஒரு ஆப்ஷனும் கூட. செகண்டு டான் கிறிஸ்டீனு, அடுத்தா டேனியல் ஹியூக்ஸ். ஸோ இவங்க மூணு பேரையும் நீங்கள் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். இந்த சைடில் காலின் முன்ரோ, பீட்டர் ஹேட்லாக், ஹார்டே, ஸோ இவங்க மூணு பேரும் நல்ல ஒரு ரிஸ்கி பிக்ஸாக இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜிஎலுக்கு நான் சொல்கிறேன், ஸோ நான் சொன்ன பிளேயர்ஸ்லேயே ரொட்டேட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையும் ரிஸ்கியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சேஃப் ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஜாஸ் பிலிப்பே, செகண்ட் ஆப்ஷன் சான் ஆபட். ஸோ ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால். தேர்ட் ஆப்ஷன் ஆஸ்டன் ஆகர், ஃபோர்த் ஆப்ஷன் டைமல் மில்ஸு, ஃபிஃப்த் ஆப்ஷன் ஆண்ட்ரியூ டை. ஸோ இவங்க அஞ்சு பேரை வந்து ஸ்மால் லீக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாமே ரிஸ்க்கு தான், இவங்க எல்லோரும் ஓரளவுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆப்ஷன். ஒரு வின்சேவோ இல்லை ஒரு முன்ரோவோ பேட்டர்ஸனோ நம்ம ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்க ஹிட் ஆர் ஃப்ளாப்புன்ற சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. டெலகிராமில் முடிஞ்சளவுக்கு நல்ல டீம்ஸாக கொடுக்குறோம். ஸோ நான் கீழே நான் ரிஸ்க் ஏதாவது எடுத்தேன்னா மென்ஷன் பண்ணுறேன், நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன், நீங்கள் சேஃபாக போனால் சேஃபாக போங்கன்னு நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் அதுபடி கூட போய்க்கோங்க. இப்போது நம்ம டீம்ஸ் வந்து பார்ப்போம். மாடல் டீம்ஸில் ஜாஸ் பிலிப்பே, வின்சே, பேட்டர்சன், முன்ரோ, சானாபட், ஆஸ்டனாகர், சதாப் கான், ஆண்ட்ரி டை, டைமல் மில்ஸு, பென்ட்ராஃப்ட், ஸ்டீவோ கை. சானாபட் கேப்டன், ஆண்ட்ரி டை வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் ஜாஸ் பிலிப்பே, முன்ரோ, பேட்டர்சன், ஹியூக்ஸு, சானாபட், பென்ட்ராஃப், ஆண்ட்ரி டை, ஸ்டீவோ கைஃபு, டாஷ்யூஷ், ஹைடன்கிர், டைமண்ட் மில்ஸ். ஸோ டைமண்ட் மில்ஸ் வைஸ் கேப்டன், கேப்டன் ஜாஸ் பிலிப்பே. நெக்ஸ்ட் டீம் ஜாஸ் பிலிப்பே, ஹென்ரிகஸ், வின்சே, பேட்டர்சன், சதாப் கான், ஆஸ்டன் ஆகர், பென்ட்ராஃப்ட், ஆண்ட்ரி டை, பீட்டர் ஹேட்லாக், டாஷ்யூ, ஸ்டீவோ கைஃப். ஆஸ்டன் ஆகர் வைஸ் கேப்டன், கேப்டன் சதாப் கான். நெக்ஸ்ட் டீம் ஜாஸ் பிலிப்பே, முன்ரோ, பேட்டர்சன், ஹியூக்ஸு, சானாபட், ஆஸ்டன் ஆகர், டான் கிறிஸ்டீன், ஸ்டீவோ கைஃப், ஆண்ட்ரியூ டை, ஹைடன்கிர், பீட்டர் ஹேட்லாக். ஸோ வைஸ் கேப்டன் கிறிஸ்டீன், கேப்டன் முன்ரோ. ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸாக மேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.